பசியார எங்கள் ருசி பேசும். அமெரிக்கா அதிபர் தேர்தல் நடந்து வரும் நிலையில் அலபாமா, டெக்சாஸ் மற்றும் டென்னசி ஆகிய மாகாணங்களில் உள்ள வாக்காளர்களை சீன கட்டுப்பாட்டில் உள்ள பாட்ஸ் குறிவைப்பதாக அமெரிக்க நிறுவனமான மைக்ரோசாப்ட் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் போலி சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கி குடியரசுக் கட்சியைச் சார்ந்த அலபாமாவின் பாரிமோர், டெக்சாவின் மைக்கேல் மெக்கால் மற்றும் டென்னசியின் மார்ஷா பிளாக்போன் அண்ட் ரூபியோ ஆகியோர் பற்றி தவறான பிரச்சாரங்களை செய்ய திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சீனாவின் பொது பாதுகாப்பு அமைச்சகத்துடன் பணியாற்றிய டைசி ஃபிளட் என்ற குழுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாரிமோர், மைக்கேல் மெக்கால், மார்ஷா பிளாக்போன், ரூபியோ ஆகியோர் சீன அரசாங்கத்தின் கொள்கைகளை கடுமையாக எதிர்த்ததன் காரணமாக அவர்கள் மீது இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள மோர்வின் செய்தி தொடர்பாளர், சீனா சைபர் தாக்குதல் உட்பட தன்னிடம் உள்ள அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்தி உலகம் முழுவதும் உள்ள ஜனநாயகத்தை அழிக்க முயற்சித்து வருவதாக எச்சரித்தார். மேலும் யூதர்களுக்கு எதிரான நாடு சீனா என்பதால் இஸ்ரேலை ஆதரிக்கும் குடியரசுக் கட்சி தலைவர்களை தாக்குவதில் ஆச்சரியமில்லை என்று தெரிவித்தார்.